ஹாய் வேர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் கத்திரிக்காய் வச்சு ஒரு காரக்குடி ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இதை ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காவையும் கத்திரிக்காயும் நல்லா கழுவி எடுத்துப்போம். கூடவே ஒரு ரெண்டு தக்காளி, ஒரு மூணு பல்லாரி, ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கழுவி எடுத்து எல்லாத்தையும் நைஸாக கட் பண்ணி வச்சிட்டோம். ஒரு கொத்து கருவேப்பிலையோடு இது பண்ணி வச்சாச்சு. இப்போ எப்படி செய்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெயை ஊற்றி அது சூடானோன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிங்க. வதங்கிட்டே இருக்கக்குள்ள நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் அதை சேர்த்துருங்க. சேர்த்து அதை கொஞ்சம் வதக்கிக்கிங்க. வதங்கட்டும். வதக்கிட்டே இருக்கக்குள்ளேயே நம்ம மறுபடியும் அது மேலே தக்காளியும் சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கலாம். ஒரு ரொம்ப வெங்காயமும் சரி தக்காளியும் சரி ரொம்ப வதங்கக்கூடாது. இது ஏன்னா இது பொரியலோ குழம்போ கிடையாது, இது ஒரு கூட்டு மாதிரி தான். அதனால தான் அது வதங்கிட்டே இருக்கக்குள்ளே இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவும் அதில் சேர்த்துருவோம். அது சேர்ந்து எல்லாம் ஒன்றா எல்லாம் ஒன்றாமே அப்படியே ஸ்மாஷ் ஆகும். அதுதான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வதங்குறப்ப அது கீழே பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த வெண்டைக்காய் அது கூடவே உப்பு சேர்த்துருங்க. சுத்தமாக வெண்டைக்காய் கீழே உட்காராது, அந்த பிடிக்காது பாத்திரம். அதுக்காக தான் அதுவும் இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சிடும் அந்த வெண்டைக்காய் உப்பு சேர்க்கக்குள்ளே. அது நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 40% வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கத்திரிக்காயை அதில் சேர்த்துருவோம். அதை பாருங்கள், தனித்தனியாக பிரிஞ்சிருச்சா? பிரியப்போ நம்ம அந்த கத்திரிக்காயை அதில் சேர்த்து அதையும் ரெண்டு வரக்க வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டு கூட இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாத்திரத்தில் ஒட்டவே ஒட்டாதுங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ இது வந்து அந்த காய்கறி முழுகிற அளவுக்கு, நல்லா காய்கறி முழுகணும் அந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறோம். ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா ஒரு கிண்ட கிண்டி விட்டு மூடி போட்டுருங்க. மூடி வச்சிடலாம் இப்போ. அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு அரை மூடி தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்து தண்ணி கொஞ்சம் சுண்டிருச்சு தெரியுமா? என்னோட தண்ணி இருக்கேன்னு நினைக்காதீங்க, இது இப்படி தான் இருக்கும். இருக்கக்குள்ளேயே அந்த தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ரொம்ப கொதிக்க விடாதுங்க. தேங்காய் பால் ஊற்றியாச்சுல, இறக்கிட்டிங்கன்னா இதுதான் பக்குவம். இந்த பக்குவத்தில் சூப்பரான வெண்டைக்காய் கத்திரிக்காய் பச்சடி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம மறுபடியும் அடுத்த வீட்டிலையும் மீட் பண்ணலாம். பாய்.